ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி நியூ வேர்ல்ட் ஆஃப் சோஷியல் ரெசிபி சீசன் 4. அண்ட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ரோட்டாக்டர் ஜோதிகா ஃப்ரம் ரோட்டா கிளப் ஆஃப் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு நம்ம நாளில் பயங்கரமாக டேங்கியான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு ஹோல்சமான வெட்னஸ்டேவாக நம்ம மாற்ற போகிறோங்க. இப்போ என்னென்னா, நம்மள நிறைய பேருக்கு பசிக்கிற நேரத்தில் ருசியான சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. கையிலேருந்து என்ன பார்க்கணும் தெரியாது, யாருக்கு எப்படி திட்டு விடணும்னு தெரியாது. இது தாங்க நம்ம நாளை ரொம்ப ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அதை ஃபுல்ஃபில்டாக மாற்றுறதுக்கும் நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுது. காலையிலங்க ஒரு பிளேட்டில் சுட சுட இட்லியும் தொட்டுக்கு கார சாரமாக சட்னியோ சாம்பாரோ ஊற்றி சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு குட்டி கப்பில் ஃபில்டர் காஃபி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். பா, த ட்ரூலி மேக்ஸ் ஆஃப் த ஹோல்சம் டே. நான்லாம் ஒரு பயங்கரமான ஃபுட்டிங்க, எனக்குலாம் வந்து பிரியாணியை பார்த்தாலே அவ்வளோ பிடிக்கும். என்ன பி மட்டன் பிரியாணி, பி சிக்கன் பிரியாணி, ஆர் அவ்வளோ ஏன் நம்ம ஹைதராபாதி தம் பிரியாணினா ஏ தம் தாங்க. நம்ம இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அவ்வளோ எனர்ஜி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோ விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு நம்ம ரொம்ப எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணுறோம். பி டாஸ்க் மேனேஜ்மெண்ட், பி கம்யூனிகேஷன், எல்லா விஷயத்துக்குமே நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஈவினிங் டைமில் எங்கேயாவது கடைக்கு போய் நல்லா ஒரு பிளேட்டில் பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி கப் ஆஃப் டீ குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதும் நம்மளோட ஈவினிங் டு நைட் ஜேர்னியை செம்மையாக நாவிகேட் பண்ணோம், ஈஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்றோமோ அந்த ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட டேவை ஹோல்சமான டேவாக மாறுது. நம்ம டே டு டேயில் ஆட் பண்ணுற குட்டி குட்டி மசாலாஸ்லேருந்து பெரிய பெரிய ஃப்ளேவர்ஸ் வரைக்கும் நம்மளோட டேவை இவ்வளோ அழகாக கொண்டு போகும்போது நம்ம லைஃப்பில் ஆட் பண்ண போகிற குட்டி குட்டி மசாலாஸ்லேருந்து பெரிய பெரிய ஃப்ளேவர்ஸ் வரைக்கும் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக மாற்றணும் யோசிச்சு பாருங்களேன். இப்படி தாங்க எல்லாருமே உங்களோட லைஃப்பில் உள்ள சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் வரைக்கும் செரிஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி இப்போ இந்த எபிசோட்லேருந்து உங்ககிட்டேருந்து விடைபெறுகிறேன். ரோஜிஸ் டாக்டர் ஜோதிகா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.